ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறேன்னா, நோ கிளைம் போனஸ். எல்லாருமே வாழ்க்கையில் ஒன்று ஏற்கனவே வாகனங்கள் வச்சுருப்போம், இல்லைன்னா புதிய வாகனங்கள் இனிமேல் வாங்குவோம், இல்லை இருக்கிற வாகனங்களை வச்சுட்டு புதிய வாகனங்கள் வாங்குவோம். இந்த வாகனங்கள் வாங்கும்போது, விற்று வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நோ கிளைம் போனஸ். அது குறித்த விரிவான தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையப்பு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். நோ கிளைம் போனஸ் அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த PPT-யில் பார்க்க இருக்கிறோம். இந்த PDF ஃபைல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, கார் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவங்க வந்து அந்த காரினை காப்பீட்டு பாலிசியை படித்து பாருங்கள். அதில் வந்து அதாவது பைக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு, ஆனால் காருக்கெலாம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஹையாக கட்டுவோம். ஸோ அதை எக்ஸாம்பிள் இதில் சொல்கிறேன். பாலிசியை படித்து பாருங்கள், அதில் விபத்துகள் ஏற்பட்டு கிளைம் எதுவும் வாங்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், விபத்தே ஏற்படாமலும் கிளைம் வாங்காமல் இருக்கும் பட்சத்தில், விபத்து ஏற்பட்டும் கிளைம் வாங்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நோ கிளைம் போனஸ் வந்து எவ்ரி ரினூவலோட வருஷம் வரும், அந்த பெர்சன்டேஜ் வந்து கூடிக்கிட்டே வரும். இது 50% வந்த உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒரு பாலிசி ரினூவல் பண்ண போகிறீங்கன்னா நோ கிளைமில் 50% அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பாலிசி உங்களுக்கு ரினுவல் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வாறு விபத்து கிளைம் எதுவும் வாங்காமல் இருக்கும் நிலையில் உங்கள் காரை நீங்கள் விற்றுவிட்டு வேறு கார் வாங்க முடிவு செய்தால், நீங்கள் விற்க போகும் காரின் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை அணுகி நோ கிளைம் போனஸ் சர்டிஃபிகேட் வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக கேளுங்கள். கேட்டீங்கன்னா அவர்கள் தரும் அந்த சர்டிஃபிகேட்டை பெற்று புதிய கார் வாங்கும் ஏஜென்சியிடம் கொடுத்து புதிதாக எடுக்கும் வாகன பிரீமியத்தில் உங்கள் பழைய காரின் நோ கிளைம் போனஸ் எவ்வளோ இருக்கிறதோ அதை டிஸ்கவுண்ட் பெற்று கொள்ளுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, தொடர்ந்து 5 வருஷமாக அந்த கார் பழைய கார் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்தவங்க பேரில் இருக்குன்னா அது அவங்க தான் கிளைம் பண்ண முடியும். உங்கள் பேரில் அந்த கார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எல்லாம் ரினுவல் பண்ணி அந்த காரை இப்போ செல் பண்ணிவிட்டு புதிய கார் வாங்க இருக்கிறீங்கன்னா, விற்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பார்த்து அந்த காரை நான் விற்க போகிறேன், எனக்கு நோ கிளைம் போனஸ் எடுக்கிடுவேன் சொல்லி வாங்கிட்டீங்கன்னா, புதிய கார் வாங்க போகிறீங்கன்னா புதிய கார் வாங்கும்போது இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா புதிய காருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1 லட்சம் ரூபா வருதுன்னா, சம் பெர்சன்டேஜில் உங்களுக்கு 30-40 என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அதுபடி டிஸ்கவுண்ட் போட்டு அந்த பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டு புது வண்டிக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த இன்சூரன்ஸ் நோ கிளைம் போனஸ் வந்து யார் விபத்து ஏற்படாமல் அதை பாதுகாத்து, இல்லை அந்த எந்த செலவும் அந்த வண்டிக்கு வராமல் இன்சூரன்ஸ்லேருந்து செலவுகள் எதுவும் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான். எவ்வளவு இருக்குதோ அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களின் பழைய கார் வாங்குபவர் அவர் பேரில் இன்சூரன்ஸை மாட்டும்போது உங்கள் நோ கிளைம் போனஸை அவர் பயன்படுத்த முடியாது. வித்தியாச பிரீமியத்தை அவர் கட்டியாக வேண்டும். எனவே நீங்களும் பயன்படுத்தாவிட்டால் அந்த நோ கிளைம் போனஸ் யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ நீங்கள் ஒரு காரு விற்கிறீங்க, புது கார் வாங்குறீங்க, நீங்கள் நோ கிளைம் போனஸ் சர்டிஃபிகேட் வாங்காமல் புது காருக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் இல்லாமல் போயிட்டு அந்த நோ கிளைம் போனஸ். இப்போ பழைய காரை வாங்கினவங்க அடுத்தது அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நோ கிளைம் போனஸ் அவங்க வந்து அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே பாலிசி ரினுவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே அவங்க பேருக்கு சேஞ்ச் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த போனஸ் போகாமல் போயிடும். ஸோ இந்த நோ கிளைம் போனஸ் அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வாகனங்களை விற்கும்போது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். வாங்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், விற்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சால் அந்த போனஸ் அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போகாமல் வாங்குற விற்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ கிளைம் போனஸ் என்பது காருக்கல்ல, விபத்தில் சிக்காமல் காரை இயக்கி வந்தாரே அந்த காரின் உரிமையாளருக்கு தான் சொந்தம். அந்த நோ கிளைம் போனஸை புதிய வாகனம் எடுக்கும்போது மறக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோன்ற தகவல்களை எந்த காப்பீட்டு நிறுவனமும் ஏஜெண்டும் விளம்பரம் செய்ததில்லை, நமக்கு தெரிவிப்பதும் இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த தகவலை பார்த்தீங்க, உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சந்தேகங்கள் இருந்தால் அதில் பிங்க் பண்ணுங்கள், கமெண்டில் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.